இந்த மூணு இடம் வந்து சைட் சீனரி. சைட் சீனரியை சேர்த்து நான் எனக்கு ஏழடை சொன்னேன்னு சொன்னால், மைசூரில் 1வது தலைமுறை கிங்லேருந்து 24 தலைமுறை கிங்குங்க இந்த மைசூரை ஆழ்ந்திருக்காங்க. 24 தலைமுறை கிங்கு கூட 24 பேலஸ் கட்டிருக்காங்க இந்த மைசூர் சிட்டிக்குள்ளே. இதில் 23 பேலஸ்க்குள்ளே உங்களுக்கு கலவுடு கிடையாது. ஏன்னா இந்த 23 பேலஸில் சில பேலஸ் கவர்மெண்ட் ஆக்யூபைட் பண்ணிட்டு, சில பேலஸ் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ், சில பேலஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், சில பேலஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லா பேலஸோட கவர்மெண்ட்டை செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் ஒரே பேலஸ் மீந்திருக்கு. அதான் உலகத்திலே மிகப்பெரிய லைட்டிங் இருக்கிற பேலஸ் மைசூர் பேலஸ், அதுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு கலவுடு. ஆனால் 23 பேலஸில் சில பேலஸ் நம்ம போகிற பாதையில் கிடைக்கும். அப்போ நான் உங்களுக்கு காட்டி தந்துட்டு இருப்பேன். காட்டுற போது உங்களோட ரைட் சைடு உங்கள் லெஃப்ட் சைடு நான் சொல்லுவேன். ரைட் சைடு சொன்னப்போ உங்கள் ரைட் சைடு பார்த்துக்குங்க, என்னோட ரைட் சைடு பார்க்காதீங்க. என்னோட ரைட் சைடு உங்கள் லெஃப்ட் சைடு வரும். ஓகேயா? உங்கள் ரைட் சைடு உங்கள் லெஃப்ட் சைடு. ஆனால் சுற்றி காட்டுறதுக்கு முன்னாடி, சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனு கண்டிஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணாக்கா உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் டூர் போங்க, உங்கள் டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன், இப்போ உங்கள் வண்டியில் நான் இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு டைமிங் தருவேன், இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சவுத் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா, சிஎமோட விசிட்டிங் டைம், லஞ்ச் அவர் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைமிங், கடவுளோட அபிஷேக டைமிங், இந்த மாதிரி நிறைய டைமிங்கில் நிறைய பேண்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. திருப்பி அதை ஓப்பன் பண்ணோன்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். க்ளோஸ் பண்ணிருக்கப்பட நீங்கள் போனாக்க 3 மணி நேரம் இந்த மாதிரி வெயிலில் இல்லைலாம் மழையில் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அதே க்ளோஸ் பண்ணிக்கு முன்னே போனால் அந்த 3 மணி நேரத்தில் இன்னும் 4 லட்சம் பார்க்கலாம்ல. அந்த எந்த டைமிங் எந்த பாயிண்ட் க்ளோஸ் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியும். கொடுக்குற டைமிங்கை கவர் பண்ணுங்க, மொத்த பாயிண்ட் நான் சுற்றி காட்டேன். டைமிங் கவர் பண்ணலாம் மொத்த பாயிண்ட் கிடைக்காது. அப்போ பாயிண்ட் ஸ்கிப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களோட கோல்டு ஐட்டம், மணி பர்ஸ், பேங்கல், ஜுவல்லரி, மொபைல், கேமரா, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலி இந்த மைசூர் சிட்டிக்குள்ளே. ஏன்னா மைசூர் வந்து இது டூரிஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே வெளியே நாட்டிலேருந்து வெளியே ஊர்லேருந்து நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்கன்ற எல்லாருக்கும் தெரியும். அதனால் இங்கே 25% பிக் பாக்கெட் சைனீஸ் டேட்டஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன், சவுத் இந்தியாவில் எங்கேயுமே போங்க, அந்த ஊருக்கு தங்க மாதிரி ஒரு ஃபேமஸ் பொருளுங்க இருக்கும். அந்த மாதிரி ஃபேமஸ் பொருள் நம்ம மைசூரில் கூட இருக்குது. ஒன்று மைசூர் சிலிக் சாரீஸ், இன்னொரு மைசூர் சந்திரம்னு சொல்லுவாங்க. ரெண்டு வந்து மைசூர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து அதர் ஸ்டேட், அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், அதர் ஸ்டேட் கூட சப்ளை பண்ணுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இதே பொருள் 18% டேக்ஸ் போட்டு உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் மைசூர், மைசூர் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போட்டு உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிடையாதுன்ட்டு நீங்கள் போறீங்க பாருங்கள். மைசூர் பேலஸ், ஃபிலோமேர் சர்ச், சாமுண்டி கோயில், இந்த மாதிரி டூரிஸ்ட் ரோட்டில் கூட சந்தனக்கட்டை, சந்தன அகரபத்தின்ற ரோட்ஸில் விற்பாங்க. நீங்கள் சந்தனக்கட்டைன்னு வாங்கி வாடகை பார்த்தா சந்தனம் வாழை அடிக்கும், ஆனால் சந்தனம் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, அவுட் சைடில் மரங்கள் இருக்குல்ல, அந்த மரத்தை கட் பண்ணி சந்தன கட்டை மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆல்ரெடி சென்ட் அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு காட்டுற போது பிளேடில் சுரண்டி காட்டுறாங்க, திருப்பி சந்தன வாடை அடிக்கும். எப்படி தெரியுங்களா, அவங்க நெகம் இருக்குல்ல, நெகம் லென்த்தாக இருக்கும், நெகத்துக்குள்ளே சந்தன ஆயிலோட ஸ்பஞ்ச் வைப்பாங்க, அது மேலே பிளேடு கவர் பண்ணுவாங்க. ஸ்க்ராச் பண்ணுற போது ஸ்பஞ்சை ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஸ்பஞ்சில் இருக்கிற அதில் பிளேட் மேலே வரும், அது அப்படியே டச் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சந்தனம் வாடி அடிக்கும், நீங்கள் சந்தனம் வாங்குவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரேட்டு கேட்டாக்கா அவங்க சொல்லுவாங்க 350 ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்கெனிங் பண்ணி 10 ரூபா கேட்டதை கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு சந்தன கடை கிடைக்கணும்னு வந்தாக்கா நம்ம வீரப்பயணத்தில் சந்தன ஸ்மக்லிங் பண்ண மாதிரி நினச்சி பாருங்கள். இந்த சந்தனம் அவுட் சைடில் விக்கிட் கலோட சேல் பண்ணிக்கலாம், அதோட கிடையாது. இந்த சந்தனம் வந்துட்டு அவுட் சைடில் விக்கிட் கலோடு இருந்தாக்கா வீரப்பயணத்துக்கு தொழில் இருந்துக்காது. சந்தன கடத்தல் பண்ணுறவங்களுக்கு யாருமே கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சந்தனம் வந்துட்டு ஆயுர்வேதிக் கடமில் நம்பர் 1 சாண்டல், மைசூர் சாண்டல்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டில் கூட சந்தன மரங்க இருக்குது, ஆனால் மைசூர் சந்தனம் என்னாத்துக்கு மைசூர் சாண்டல்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? எல்லா ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கிற சந்தனத்தில் அந்த ஊருக்கு பேர் சொல்லி இது இந்த ஊருக்கு சந்தனம் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்லியிருக்க கேட்டிருக்கீங்களா? சந்தனம்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன சொல்வீங்க? மைசூர் சாண்டல் தான் சொல்வீங்க. என்னாக்கு மைசூர் சாண்டல் சொல்கிறாங்கனாக்கா மைசூர் சாண்டலில் ஒரு விசேஷம் இருக்குது. அந்த விசேஷம் என்ன இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அப்போ எல்லா வண்டியில் இருக்கிறவங்களும் எல்லாம் இருக்கு அந்த இடத்த காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் போன இடத்துல மாதிரி நிறைய வித்துட்ருப்பாங்க. எதுவுமே வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. வாங்கிட்டு இருந்தாங்க ஒன்று டைமிங் வேஸ்ட், இன்னொன்று பணம் வேஸ்ட், இன்னொன்று டூப்ளிகேட் கிடைக்கும். இது மூணு வேஸ்ட் ஆச்சுனாக்கா அது பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த டைமில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகும். இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாயிண்ட் பார்க்க வைப்பாங்க, உங்கள் டைமிங் பண்ண ரெண்டு வேஸ்ட்டு தானே. அதான் சொன்னிருக்கேன், இந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள், எங்கே எப்படி இருக்கும்ன்ட்டு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஓகே. போகிற போதெல்லாம் நிறைய சைட் சீனரிங் இருக்கும், நான் காட்டி தந்துட்டுருப்பேன். நம்ம வண்டி எதனா வண்டி நின்றுச்சுனாக்கா அங்கே வண்டி அதே வண்டி நின்றுட்டோம், அது பின்னாடி இன்னொரு வண்டி கண்டிப்பாக நிற்கும். நான் இங்கே நிற்கிறேன்னாக்கா பின்னாடி வண்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ நீங்கள் நீங்கள் பன்னெண்டு இருப்பீங்களோ இல்லை அந்த வண்டி முன்னாடி இருக்கோ தெரியாது. நின்னப்போ ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடில் பார்த்துங்க, ஏன்னா அந்த வண்டியில் அந்த இடத்துல என்ன ஒரு பேலஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேலஸ் வரப்போது திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, ஆ உங்களை வேலை செய்ய சொல்லக்கூடாதுன்னு அவங்கள சொன்னேன். சரி ஓகே. உங்களை அட்ராக்ஷன் படத்துக்காக பாம்பு ஆட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஸ்டோரிங்க நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போய் மலையாளம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் எடுத்ததுக்காக கர்நாடக கவர்மெண்ட் பர்மிஷன் கேட்டாங்க. கர்நாடக கவர்மெண்ட் சொன்னாங்க நீங்க ஷூட்டிங் எடுங்க, அந்த மொழி இருக்குல்ல லாங்குவேஜ் அது கன்னடா சொன்னாங்க. அது முடியாது நான் கேரளா எடுக்கிறேன்னு சொல்லி போய் கேரளா எடுத்தாரு. கேட்கறது 25% ஸ்டோரி மட்டும்தான். இதை முழுசாக கன்னடத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டு கன்னட எடுத்தாங்க. படத்தோட பேர் ஆப்தா மித்ரா, ஹீரோ விஷ்ணுவார் தான் நடிகை சௌந்தர்யா. இதே பேலஸ் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு சௌந்தர்யா கேனவஸ் ஹெலிபேட்ல போற போது ஃபிளைட் பிளாஸ்ட் ஆச்சு. பேப்பரில் பப்ளிக் பண்ணாங்க, நாகோலி ஆத்மா தான் வந்து போச்சு. ஹீரோ சொன்னார் இதெல்லாம் போய் இந்த மாதிரி பேட்டிங்லாம் சொல்ல எதுவுமே கிடையாது, என்னோட பார்ட் டூ எடுங்க, ஆக்டிங் பண்ணி ரெடியாக இருக்கேன்னு சொன்னாங்க. பார்ட் டூ கூட எடுத்தாங்க. படத்தோட பேர் ஆப்த ரக்ஷக், 50% ஸ்டோரி இது கூட தான் நடந்தது. அதுக்கப்புறம் சைடு ஆக்டர் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஆவி தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் சிக்காய் ஆவி ஆவி தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் சிக்காய் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசருக்கு இங்கே ஷூட்டிங் எடுக்கணும்னாக்கா யாருமே வந்தது இல்லை. டேரக்டர் ப்ரொடியூசருக்கு இப்போ டைம் வேஸ்ட் ஆகிட்டு பணம் வேஸ்ட் ஆச்சு இல்லை. 50% என்ன பண்ணுறதுன்னு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணாங்க. இங்கேருந்து பெங்களூர் ரூட்டில் ராமநகரம் ஒரு இடம் இருக்குது, அங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க கல்லுங்கிட்ட. அதுக்கப்புறம் மூணு ஷாட்டு மெயின் இந்த பேலஸை காட்டினா தான் கிளைமேக்ஸ் எண்டிங் ஆகும். மூணு ஷாட்டுக்காக ஹீரோ கூட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஹீரோ தான் மெயின் ஆக்டிங்கு ரிக்வஸ்ட் பண்ணி வந்தாங்க. மூணு ஷாட் எடுக்கிற போது ரெண்டு ஷாட்டில் ஹீரோக்கு அந்த ஆவி தெரிஞ்சது. ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு, மைசூர் விக்ரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. மூணாவது ஷாட் எடுக்கிற போது ஹீரோ இதே இடத்துல எடுத்து போயிட்டாங்க. உட்காரு இந்த ஸ்டோரி தந்த ரஜினிகாந்த் ஹீரோ எடுத்து போயிட்டாங்க. இதே தான் இந்த ஸ்டோரி தந்த ரஜினிகாந்த் பயம் வந்துருச்சு. சார் உள்ள போய் பார்க்கலாமா? கிடையாது.